கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மை டியர் பிரதர் சிஸ்டர்ஸ் இன் த லார்ட், ஐ எம் கிரீட்டிங் இன் த நேம் ஆஃப் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். இன்றைய நாட்களிலும் வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 2வது அதிகாரத்தின் 10வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், நீ மரண பரியந்தம் உண்மையாக இரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். வேதாகமத்தில் பார்க்கின்ற பொழுது மோசே தேவனிடத்தில் எப்பொழுதும் உண்மையுள்ளவனாக இருந்தான் என்று வேதத்தில் நாம் வாசிக்க முடிகின்றது. இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், நம்முடைய குடும்ப வாழ்க்கையில், நாம் எல்லா காரியத்திலும் தேவனுக்கு முன்பதாக உண்மை உள்ளவர்களாக, உத்தமம் உள்ளவர்களாக இருக்கின்ற பொழுது கர்த்தர் நம்மை பாதுகாத்து ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். மோசேயின் வாழ்க்கையில் அவன் சில தவறுகளை செய்திருந்த பொழுதிலும் கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டு தன்னுடைய அபிஷேகத்தை கொடுத்து பொழுது அவர் உண்மை உள்ளவராகவே இருந்தார். மரண பரியந்தம் அவர் உண்மையோடு இருந்தார் தேவனுக்கு முன்பதாக. அதனால் கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். அவருடைய மரணத்தை கூட தேவனாகிய கர்த்தர் தம்முடைய தேவ தூதர்களை வைத்து அவரை அடக்கம் செய்ததை நாம் பார்க்கின்றோம். அதே போல ஆபிரகாம் தேவனிடத்திலே உண்மை உள்ளவனாக காணப்பட்டான். யோபு முடிவு பரியந்த விசுவாசத்திலும் உண்மையிலும் தன்னை காத்து கொண்டான். அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நாம் வேதாகமத்தில் பார்க்க முடியும். அநேகர் உண்மையும் உத்தமமாக நடந்து தேவனுடைய ராஜ்யத்திலே அவர்கள் தலை சிறந்தவர்களாக வாழ்ந்ததை குறித்து நாம் பார்க்க முடிகின்றது. புதிய ஏற்பாட்டின் காலத்திலும் கூட பவுல் எப்பொழுதும் கர்த்தருடைய சமூகத்தில் உண்மை உள்ள மனுஷனாக காணப்பட்டார். தேவ பிள்ளைகள் அநேகர் கர்த்தருடைய சமூகத்தில் உண்மை உள்ளவர்களாக இருந்திருக்கிறார். இன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாமும் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு விதத்தில் ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களாக நாம் காணப்படுகிறோம்? ஒரு சில நேரங்களிலே நாம் நம்முடைய வாழ்க்கையில் சோர்ந்து போனவர்களாக காணப்படுவோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது நான் உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமானால் நான் உண்மை உள்ளவராயிருக்க வேண்டும். நீ உண்மை உள்ளவனாயிரு என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நீ உண்மையாயிருந்தால் தேவன் கர்த்தர் நிச்சயமாக நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கின்றார். உண்மை உள்ளவனுக்கு கர்த்தர் பரிபூர்ண சம்பூர்ணத்தை கொடுத்து பரிபூர்ண சம்பூர்ணத்தினால் நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில் பூரண ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமானால் நாம் தேவனுடைய சமூகத்தில் உண்மையும் உத்தமும் உள்ளவர்களாக நடப்பது மிகவும் முக்கியமான காரியமாக காணப்படுகின்றது. ஆகவே இந்த வார்த்தைகள் மூலமாய் கர்த்தருடைய ஆவியானவரிடத்திலே நாங்கள் உண்மை உள்ளவர்களாயிருந்து தேவ கிருபையும் தேவ இரக்கத்தையும் தேவ தயவையும் பெற்று சுகமாய் இந்த பூமியிலே வாழ கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் பாராட்டுவாராக. இந்த வார்த்தைகளை கொண்டு தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் இப்பொழுதும் ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கின்ற நல்ல ஆண்டவரே, அருமையான நல்ல வேலைக்காக நன்றி அப்பா. நாங்கள் மரண பரியந்தம் உண்மையாயிருந்து தேவனிடத்திலிருந்து கிருபைகளையும் இரக்கங்களையும் தயவையும் பெற்றுக்கொண்டு இந்த பூமியிலே வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ தேவாவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த நாளை ஆசீர்வதியும் இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் இடைப்படுவீராக. உங்களுடைய கிருபையின் கரம் ஒவ்வொருவர் மேலும் தங்கி இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.